ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். மதிய லஞ்சுக்கு உருளைக்கிழங்கு முட்டையும் சேர்த்து ஒரு சாதம் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சாதமாக இருக்கும். யார் இதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் கூட மீதமாகாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதுக்கு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீறி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 கீறி எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம், அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் 1/4 வாசி வதங்கினதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இந்த சாதத்துக்கு நம்ம தக்காளி பழம் சேர்க்க தேவையில்லை. பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் 1 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இருந்தால் 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கு இந்த வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணதுனால வேக வச்சு போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வதக்கும் போதே நல்லா வெந்துடும் இது. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வைங்க. இப்போ பார்க்கும்போது உருளைக்கிழங்கு 1/4 பதம் வெந்திருக்கும். இது கூட நம்ம முட்டையும் சேர்த்து வேக வைக்க போகிறதுனால நல்லா வெந்துடும் இது. இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதியம் லஞ்சுக்கு மட்டும் இல்லாமல் மதியம் வடித்த சாதம் மீந்திருந்ததுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால குழந்தைங்கள்லாம் இந்த சாதத்தை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் ஓரமாக தள்ளிட்டு அதே கடாயில் நடுவில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு பெரிய கப்பால் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 முட்டை விட்டுருக்கேன். உங்களுக்கு முட்டை ஒன்று கொஞ்சம் கூட தேவைன்னா நீங்கள் 3 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா கலந்து விட்டு அப்படியே திரும்ப மூடி போட்டு மூடிடுங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, முட்டை நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம கரண்டியாலே சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் இன்றைக்கி 2 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முட்டை தேவைன்னா நீங்கள் 3 முட்டையாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கப்பால் 1 கப் சாதத்துக்கு 3 முட்டைன்னு கூட சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது கூட எல்லா மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது காஷ்மீரி மிளகாய் தூள்ன்றதுனால 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூளாக இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கில் இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வதக்கும் போதே நமக்கு உருளைக்கிழங்கு கரெக்டான பதத்தில் வெந்து கிடச்சிரும். ரொம்ப கொளக்கொளான்னு இருந்தாலும் சாப்பிட நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் நெத்து பதமாக உருளைக்கிழங்கு இருக்கும்போது தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். 1 கப்பு சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நல்லா ஒரு பெரிய கப்பால் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் மதியம் லஞ்சுக்கும் பண்ணி கொடுக்கலாம். இல்லை லஞ்சுக்கு வடித்த சாதம் மீந்து இருந்ததுன்னா அதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை நைட்டு டின்னர் கூட நீங்கள் அதை சாதம் பண்ணி கொடுக்கலாம். இந்த சாதத்தோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்லேயே இருக்கிறதுனால குழந்தைங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சாதத்தையும் சேர்த்து நல்ல தீயை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துது. கொஞ்சமாக மல்லித்தழி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தூவிட்டு நம்ம கலந்து இறக்கிடலாம். அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க இந்த சாதம். இப்போ நம்மளோட முட்டை உருளைக்கிழங்கு மசாலா சாதம் ரெடி ஆகிடுது. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் மட்டன்லாம் சமைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாதம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.